இதை நீங்கள் பார்க்க தொடங்கும் போது எந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எந்த நாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இதில் கூறப்படும் விஷயம் உங்களுக்கு பொருந்தும். காரணம், இது உலகின் எந்த நாட்டிலும் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் செய்யப்படும் வியாபார தந்திரங்கள் பற்றியது. 20 வருடங்களுக்கு முன் மேலை நாடுகளில் மட்டுமே பிரபலமாக இருந்த சூப்பர் மார்க்கெட்டுகள் இப்போது ஆசிய நாடுகளிலும் தடுக்கி விழும் இடங்களில் எல்லாம் வந்துவிட்டன. ஒரு காலத்தில் இந்திய பாவனையாளர்களின் தேவைகளை முழுமையாக கவர் செய்தவை சிறிய மளிகை கடைகள் தான். இப்போது அந்த இடத்தை பிடித்திருக்கின்றன சூப்பர் மார்க்கெட்டுகள். சிறிய நகரங்களில் கூட வந்துவிட்டன. உலகின் பிரபல சூப்பர் மார்க்கெட் செயின்கள் இந்தியாவில் கடை விற்க தொடங்குகின்றன அல்லது ஒரு இந்திய பார்ட்னருடன் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் செயின்களை அமைத்திருக்கின்றன. இதைத் தவிர இந்திய வர்த்தகர்களும் அச்சியசலாக மேலை நாட்டு பாணியில் சூப்பர் மார்க்கெட்டுகளை திறந்திருக்கிறார்கள். மொத்தத்தில் நீங்கள் வசிப்பது ஐரோப்பாவோ, வட அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ அல்லது ஆசிய நாடுகளில் ஏதாவது ஒன்றோ, சூப்பர் மார்க்கெட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாகிவிட்டது. வட அமெரிக்காவில் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் உங்கள் குடும்ப வருமானத்தில் 25% வரை நீங்கள் செலவு செய்வது சூப்பர் மார்க்கெட்டுகளில் என்கிறது ஒரு புள்ளி விவரம். இது ஒரு அவரேஜ் சதவீதம். ஐரோப்பாவிலும் மற்ற மேலை நாடுகளிலும் இருப்பது கிட்டத்தட்ட இதே அவரேஜ் தான். ஆசியாவில் வசித்தால் நீங்கள் செலவு செய்வது இதைவிட சற்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். இந்த கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக நீங்கள் இருந்தால் ஒரு காரியம் செய்யுங்கள். அடுத்து வரும் ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போய் ஷாப்பிங் செய்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது ரசீதுகளை ஒரு பெட்டியில் போட்டு வையுங்கள். ஒரு மாதம் முடிந்ததும் அவற்றில் உள்ள டாலர் அல்லது யூரோ ரூபாய் பெறுமதியை கூட்டி வரும் தொகையை 12 பெருக்குங்கள். வரும் விடை அல்லது நீங்கள் செலவு செய்யும் பணத்தின் தொகை 1000 இருக்கும். உங்களுக்கு தலை சுற்றுவது போல் தோன்றும். இந்த தொகைதான் நீங்கள் வருடம் ஒன்றுக்கு சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்களுக்கு செலவு செய்ய போகும் அவரேஜ் தொகை. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த தொகை ஆளாளுக்கு அல்லது வேறு வேறு குடும்பங்களுக்கு வேறுபடும். அடுத்ததாக நீங்கள் எவ்வாறெல்லாம் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்பதை பாகம் 2 காணலாம். தவறாமல் பாகம் 2 பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, அதிகமாக பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.